ஆனால் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணிடாதீங்க. நாங்கள் நாலு முட்டை போட்டோம், ரெண்டு பிளாஸ்ட் ஆயிடுச்சு, ரெண்டு தான் மிச்சமாச்சு. உயிருக்கு உத்தரவாத அந்த சத்தத்தை கேட்டு தான் நாங்கள் அப்படியே நடந்து வரலான்னு. சரி சரி, அவ்வளோ சத்தம் கேட்டுச்சா? ஆமாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுதாகர். வெல்கம் டு அவர் சக்கரை பொங்கல் சேனல். இன்றைக்கி ஒரு சண்டே ஸ்பெஷல். அந்த சண்டே ஸ்பெஷலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு எக் வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னை நாட்டாமல் ஒரு கேள்வி கேட்டான். அந்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் மண்டையில் மூளை இருக்கா களிமண் இருக்கான்னு கேட்டுட்டான். ஸோ உங்களே அந்த கேள்வி கேட்டுதான் நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். இருந்தாலும் என் மூளையை வந்து யூஸ் பண்ணி ஒரு டிஷ் பண்ண போகிறேன். அது எதை வச்சுனா, களிமண்ணை யூஸ் பண்ணியே ஒரு டிஷ் பண்ண போகிறேன். வாங்க, டேரெக்டாக இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். 10 நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன். அடுத்தது பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அடுத்தது பெப்பரு, கொஞ்சம் உப்பு, இதுதான் அந்த களிமண். இந்த களிமண்ணை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம டிஷ் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க முட்டையை வந்து களிமண்ணுக்குள்ளே புதைச்சிருவோம். ஃபஸ்ட்டு ஒரு 5 முட்டையை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இது ஒரு 4 இருக்குது, இது ஒன்று தனியாக வச்சுக்குவோம். சரி, களிமண் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்குள்ளே எடுத்து நம்ம முட்டையை ஸ்டஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கவர் பண்ணிட்டோம். மண்டையில் மூளை இருக்கா இல்லைன்னு கேட்டேன் நம்ம நாட்டாமல். இதுக்காகவே நம்ம டிஷ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நேரமாக யோசித்து அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. ஒரு உருண்டை அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்படி தான் சுட்டு சாப்பிடுவாங்க. இதுக்கு பேர் தான் அந்த சுட்டு சாப்பிட்றது. ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்துடாதீங்க, முட்டை உடஞ்சிரும். ஓகே, நான் வந்து நல்லா முட்டையை வந்து களிமண்ணுக்குள்ளே வச்சு நல்லா இது பண்ணிட்டேன். கடைசியாக ஃபினிஷிங்கில் வந்து லைட்டாக தண்ணியை தொட்டு நல்லா தேய்ச்சி நல்லா கவர் பண்ணி வச்சுருக்கேன், கோட்டிங் கொடுத்து வச்சுருக்கேன். பார்க்குறக்கே அழகாக இருக்குது. என்னாச்சுன்னா, பை மிஸ்டேக்கு 1 முட்டையை நல்லா ஃபோர்ஸ் அமுத்திட்டு டப்புக்குன்னு உடஞ்சிருச்சு. கேமராமேன் கழுவி ஊத்துறாரு. சரி, இந்த 4 முட்டையை கீழே வச்சு நம்ம பேக் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த 5 முட்டையை மேலே வச்சு பாயில் பண்ணிடலாம். ஓகே, வாங்க அடுப்பு பற்ற வைப்போம். ஓகே, நாம் அடுப்பை பற்ற வச்சிடலாம். இந்த மாதிரி அடுப்பு கூட்டி வச்சுக்கோங்க. கீழே வந்து நம்ம அந்த களிமண்ணில் உருட்டி வச்சதை நம்ம போட்டுருவோம். அடியில் அடுப்பு பற்ற வச்சாச்சு, கொஞ்சம் சட்டி நல்லா காய ஆரம்பிச்சிச்சு. நம்ம தண்ணி ஊற்றிடுவோம். மேலே தண்ணி ஊற்றி நம்ம மேலே வாட்டுக்கு முட்டை வெந்துட்டுருக்கட்டும். சேம் டைம் கீழே நம்ம வந்து அந்த களிமண்ணில் போட்டு உருட்டி வச்ச முட்டையை வந்து நம்ம இது பண்ணிடலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம், நல்லா குயிக்காக நம்மளுக்கு பாயில் ஆயிரும். அந்த ஒரு காரணத்துக்காக போடுறோம். உப்பு உப்பு போடணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரி, அந்த முட்டையை எடுத்து நம்ம போட்டுடலாம். இது என்னென்னா, ரெண்டு டேஸ்ட்டும் எப்படி இருக்குதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். சேம் டைம் வந்து நாட்டாம மண்டையில் மூளை இருக்க களிமண் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். நம்ம நாட்டுக்கோழி முட்டையில எடுத்திருக்கோம், அதனால் டக்குன்னு நம்மளுக்கு பாயில் ஆயிடும். என்ன, 2 முட்டை தான் இருக்குன்னு பார்க்குறீங்களா? என்ன, அதான் மிச்சமாச்சு. நான் ஒரு முட்டையை உடைச்சேன், அப்புறம் அங்கே 2 முட்டை உடஞ்சிருச்சு. டோட்டலாக ஒரு பிளாப்னே சொல்லலாம். மண்டையில் மூளை இருக்கா களிமண் இருக்கான்னு கேட்டாங்க. கடைசியில் களிமண் தான் மிச்சமாச்சு, முட்டையே கவனம். இது வந்து முட்டை உடஞ்ச முட்டையாச்சு, அதனால் உள்ளேயே உடஞ்சி எல்லாம் இதாக தும்சமாகிவிட்டது. கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுக்குவோம். இது ஒரு முட்டை தான் நம்மளுக்கு ஃபுல்லாக வந்திருக்கு. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. முழு முட்டையாக மிச்சமானது இந்த ஒரு முட்டை தான். நல்ல வேலை அதையும் கீழே விட்டுருப்பேன். ஓகே, இந்த முட்டையை உடச்சி பார்ப்போம் வெந்திருக்கான்னு. தண்ணியில் லைட்டாக போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க, அப்போ அந்த மண்ணோட இதெல்லாம் இருக்காது.
ஓகே, முட்டையை வந்து நம்ம ரெடியாக பண்ணியாச்சு. இந்த சைடுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த களிமண்ணில் போட்டு சுட்டு முட்டை நல்லா வெந்திருக்கு, நல்லா எல்லோவாக இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பாயில் பண்ண தண்ணியில் போட்டு வேகச்சது. இதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள், இது எவ்வளோ எல்லோஷியாக இருக்குது, இது கொஞ்சம் லைட் எல்லோவாக இருக்குது. ஓகே, நாட்டாமல் வந்து நீ டேஸ்ட் பார்க்குறது தான், அது கூப்பிடணும் இருந்தால வேறு. இங்கே நாட்டாமின்னு சொன்னால் போதும், ரெண்டு பேரும் வந்து கோந்துட வேண்டியதான். உடனே தீர்ப்பு சொல்லுவேன். சாப்பிட்டு பாருங்க, முட்டைனா நல்லா தானே இருக்கும். கலக்கல நம்பி சாப்பிடலாமல்ல? நம்பி சாப்பிடலாம். முட்டை சாப்பிடாத மாதிரியே சாப்பிட்றீங்களே ரெண்டு பேரும். நல்லா இருக்க மாதிரி இருக்கு, இது நல்லா இருக்கு. நீ இது சாப்பிட்டீங்களா? தம்பி நீ எதுக்கு ஒரு டேஸ்ட் பாரு, நாங்கள் டேஸ்ட் பார்த்துக்குறோங்க. சாப்பிடு சாப்பிடு, என்ன தம்பி கிலோ செஞ்சுக்கிட்டே சாப்பிடுங்க. சரி, இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிடாதீங்க. அப்புறம் கடைசியில் டொமீன் வெடிச்சிரும். அப்புறம் நாட்டாமல் சொன்ன மாதிரி களிமண் தான் இருக்கும் மண்டையில் உங்களுக்கு, அப்புறம் மூளை இருக்காது. நீங்கள் மூளை இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இது செஞ்சுக்கோங்க, இதோட விட்டுருங்க, இது செய்ய வேண்டாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சுதாகர், நான் உங்கள் சின்ராசு, நான் உங்கள் நாட்டாமை. பாய் 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 பாய்.